மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நலதுறு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மே மாதம் 29ஆம் தேதிக்கு நடப்பு நிகழ்வுகள். வாங்க செய்திகளை போவோம். முதல் செய்தி, உலகிலேயே அதிகம் சம்பாதிக்கக்கூடிய வீரர் அல்லது அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய வீரர் ஓகேங்களா, வீராங்கனை பற்றி நம்ம பார்த்துருப்போம். நவோமி ஒசாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் நாட்டை சேர்ந்த பெண்மணி, அவங்கள பற்றி மே மாதம் 25ஆம் தேதியில் நான் எழுதியிருப்பேன், போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வீரர் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யார் இடம்பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரர் அப்படிங்கக்கூடியவர். இவர் வந்து டென்னிஸ் விளையாட்டை சேர்ந்தவர், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா. உலகிலேயே அதிகம் சம்பாதிக்கும் அல்லது அதிகம் சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தை வகிக்கக்கூடிய வீரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஜர் ஃபெடரர் ஓகேங்களா. இவர் வந்து டென்னிஸ் விளையாட்டை சேர்ந்தவர், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பேர்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி மட்டும் பார்ப்போம். இரண்டாம் இடத்துல கிறிஸ்டியானோ ரொனால்டோ, சரிங்களா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அடுத்து லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸில் லியோனல் மெஸ்ஸி அப்படிங்கக்கூடியவங்க வராங்க, சரிங்களா. அடுத்த செய்தி, முக்கிய மந்திரி ஸ்வரோஜ்கர் யோஜனா. முக்கிய மந்திரினா ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் அப்படின்னு அர்த்தம். முதலமைச்சரின் ஸ்வரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அப்போ இது எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அல்லது எந்த மாவட்டத்தால் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தால் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. முக்கிய மந்திரி ஸ்வரோஜ்கர் யோஜனா அல்லது முதலமைச்சரின் ஸ்வரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொந்த, அதாவது வேறு மாநிலங்களிலிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு, அதாவது தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு யாராவது இந்த கரோனா பிரச்சனையால் வேலை செஞ்சுட்டு வரக்கூடியவங்க இருக்குவாங்க இல்லைங்களா, அப்போ அவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கே வராங்க, அதாவது உத்தரகாண்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது அங்கே வரக்கூடியவர்களை வந்து தங்களுடைய சொந்த தொழில் ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ, அவங்களோட சொந்தமாக முன்னாடி என்ன தொழில் பண்ணாங்களோ அதை ஊக்குவிப்பதுக்காக என்ன பண்ணால் ஏதாவது ஒரு நிதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி அவங்கள ஊக்குவித்து அந்த தொழிலை தொடங்க வைக்கணும், நொடிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த உத்தரகாண்ட் அரசாங்கமானது முக்கிய மந்திரி ஸ்வரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க, சரிங்களா. உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய சிஎம் யார், முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ராவத். உத்தரகாண்டோட சிஎம் யார் திரிவேந்திர சிங் ராவத். அடுத்து கவர்னர் பேபி ராணி மௌரியா. முதல்வர் பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ராவத், கவர்னர் பார்த்தீங்கன்னா பேபி ராணி மௌரியா, சரிங்களா. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா ரோஸ்கர் சேது முன்னாடி இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்வரோஜ்கர் யோஜனா, இது பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்கர் சேது. இந்த திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டிருக்குன்னா மத்திய பிரதேசம் மாநிலத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் எந்த மாநிலத்தால் தொடங்கப்பட்டிருக்குன்னா மத்திய பிரதேசம் அப்படிங்கக்கூடிய மாநிலத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. இதுவும் அதே மாதிரி சேம் தான், மாநிலத்துக்கு திரும்பி இருக்காங்க இல்லைங்களா, அதாவது மற்ற மாநிலங்கள்லேருந்து மறுபடியும் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு வரக்கூடியவர்களாக அந்த தொழிலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அதில் திறமையானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற உதவணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநிலத்துடைய திட்டம், சரிங்களா. ஆனால் உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த முக்கிய மந்திரி ஸ்கீமில் திறமை இருக்கோ திறமை இல்லையோ, அவங்க சொந்த தொழில் இருந்தால் அதை என்ன பண்ண ஊக்குவிறதுக்காக என்ன இந்த திட்டத்தை மூலிமா ஏதாவது உதவி பண்ணணும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த ரோஸ்கர் சேது அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடியது, திறமையான தொழிலாளர்கள் என்ன பண்ணால் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக ஊக்குவிக்கணும், இளைஞர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு, சரிங்களா. அடுத்த செய்தி, அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதில் இந்தியா சாதனை படைச்சிருக்கு. 2019 to 2020 அந்த நிதியாண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1லிருந்து மார்ச் மாதம் 31 வரைக்கும் ஒவ்வொரு வருடமே இதே தான் வந்து ஃபாலோ பண்ணி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அந்நிய நேரடி முதலீடு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எஃப்டிஐ. அந்த எஃப்டிஐ அதாவது மற்ற அந்நிய நாடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிலே வார்த்தை வருது பாருங்க, ஃபாரினர் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்தியா திறந்து வச்சிருக்கக்கூடிய வழியில் அதிகபட்சமாக எந்த நாடுகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இந்தியாவில் அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலை பார்க்குறாங்க. அப்போ அந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொரிஷஸ், அதுக்கப்புறம் வந்து நெதர்லாந்து, சரிங்களா. இந்தியாவில் அதிகம் முதலீடு செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சிங்கப்பூர். ஆப்ஷனில் மொரிஷஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா, ஏன்னா முன்னாடி மொரிஷஸ் தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மொரிஷஸை பின்னுக்கு தள்ளிட்டு
சிங்கப்பூர் நாடானது வந்துச்சு சரிங்களா. ஃபஸ்ட்டு சிங்கப்பூர், அதுக்கப்புறம் மொரிஷியஸ், அதுக்கப்புறம் நெதர்லாந்து சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிவடைகிறது. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.